நம்ம தளபதியுடைய லியோ பட ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடந்து வர நிலையில சோசியல் மீடியா முழுக்கவே அது பற்ற பேச்சு தான் அதிகமாக போயிட்டு இருக்கு. பல நட்சத்திரங்கள் நடித்து வரும் இந்த படத்துல த்ரிஷா விஜய் அவர்களுக்கு ஜோடியாக நடித்தது கூடுதல் சிறப்பாகவும் பார்க்கப்படுது. இது ரசிகர்களை மேலுமே உற்சாகப்படுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சூழலை பாத்தீங்கன்னா த்ரிஷா அவங்களை ஓரம் கட்டும் வகையில 19 வயது இளம் நடிகை ஒருவர் விஜய் சாருக்கு வளைவு சேர்க்காங்களாம். அதாவது லியோ படத்தை அடுத்து விஜய் சார் நடிக்க இருக்கும் 68வது படம் பற்றிய பேச்சு தான் தற்போது சோசியல் மீடியாக்கல்ல பரபரப்பாகவும் போயிட்டு இருக்கு. மேலுமே சூப்பர் குட் பிலிம்ஸ் உடைய 100வது படத்துல விஜய் சாரை வைத்து தயாரிக்க இருக்காங்க அப்படின்னு ஆர் பி சௌத்ரி அவர்களே சொன்னாரு. இந்த படத்தை நம்ம அட்லி அவர்கள் தான் இயக்க போறார் அப்படின்ற மாதிரி தற்போது தகவல் எல்லாம் வெளியாச்சு. மேலுமே தெலுங்கு படமான கஸ்டடி படத்துடைய இளம் ஹீரோயின் கீர்த்தி ஷெட்டி தான் இந்த படத்துடைய கதாநாயகியாக நடிக்க இருக்காங்களா, அது குறித்த பேச்சுவார்த்தை தற்போது நடந்துட்டு இருக்காம். இதனால கீர்த்தி இப்போது ரொம்பவுமே குஷியாக இருக்காங்க. காரணம் அவங்க தன்னுடைய சின்ன வயசுல இருந்தே விஜய் சாருடைய படங்களை பார்த்து சினிமாவில் நடிக்கும் ஆசையை வளர்த்து கொண்டதாக பலமுறை சொல்லியிருக்காங்க. மேலுமே விஜய் சாருடைய அப்படி போடு அப்படின்ற பாடலை கேட்டு வீட்டுல அடிக்கடி ஆடிக்கொண்டும் இருப்பாங்களா, இதனால இவங்க ரொம்ப குஷியில இருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம தளபதி 68 படத்திற்கான வேலைகளுமே ஒரு பக்கம் சைலண்டாக நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தற்போது தெரிய வந்திருக்கு. சோ இந்த படத்திற்கான அறிவிப்புமே கூடிய விரைவில் வெளியாக இருக்காம். அதாவது தளபதியுடைய முந்தைய படமான வாரிசு படத்துடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பின் போதே நம்ம விஜய் அவர்கள் லோக்கி அவர்களுடன் இணைய போறாரு அப்படின்ற தகவல் அரசல் வரசலாக தான் வெளியாச்சு. சோ அதுக்கப்புறம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. சோ அதே மாதிரி தான் தற்போது லியோ படத்துடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கு. இப்போதே பாத்தீங்கன்னா தளபதியுடைய 68வது படத்துடைய அறிவிப்பு வெளியாகி இருக்கு. சோ இதுவுமே கிட்டத்தட்ட உறுதியான தகவல் தான் அப்படின்னு கோலிவுட் வட்டாரங்கள்ல இருந்து தகவலுமே கிடைச்சிருக்கு. சார் ஓகே, அட்லீஸ் சார் விஜய் சார் இவங்களுடைய காம்போ எப்படி இருக்க போது, இதற்கிடையில நம்ம கீர்த்தி ஷெட்டி அவங்க நம்ம தளபதி அவர்களுக்கு முதல் முதலாக ஹீரோயினாக நடிக்க போறாங்க, இவங்களுடைய ஜோடி எப்படி இருக்க போது அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற நம்ம தளபதியை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.